இன்றைக்கி நம்ம வந்து நலங்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கெமிக்கல்ஸ் இல்லாமல் வந்து ஸ்கின்னை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஐட்டமாக பார்ப்போம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், எல்லாருக்குமே தெரியும். கஸ்தூரி மஞ்சளோட மெயின் இது என்ன அப்படின்னா, உடம்பில் வந்து இந்த சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர், அன்வான்ட் ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இது இன்னொன்று வந்து வாசனை வந்து ரொம்ப நல்லது, அதுக்கப்புறம் வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மூணு பர்பஸ்க்காக வந்து மஞ்சள் இன்னொன்று வந்து எப்பயுமே ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ இதுக்காக வந்து மஞ்சள் இதாவது கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னென்னு பார்ப்போம். இது வந்து மஞ்சள் கிழங்கு, நம்ம பூசு மஞ்சள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் அளவுக்கு இது போட தேவையில்லை, பட் அதை விட வந்து ஒரு பாதி அளவுக்கு எவ்வளோ எடுத்து அரைக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு இதை எடுத்து அரைச்சிக்கிட்டா போதும். கஸ்தூரி மஞ்சளில் வந்து அந்தளவுக்கு கலர் வராது, பட் இதில் வந்து கலர் வரும். அடுத்தது வந்து மஞ்சள் வெரைட்டிலே இதை வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பூலான் கிழங்கு இல்லைன்னா கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதே மஞ்சளோட தன்மை தான், வாசனைக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அதாவது டேமேஜோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஸ்கின்னில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம்லாம் வராது. பாடி ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகும். ஸோ அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பொருளை கூட்டியோ குறைச்சியோ, அதனால் ரெகுலர் நான் வந்து அளவெல்லாம் இது இவ்வளோ அளவுன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சனோட ஸ்கின்னோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த கிழங்கு வந்து இது கோரை கிழங்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உடம்புல வந்து நம்ம பூசிட்டே வந்தோன்னா அன்வான்ட் ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அப்புறம் இது வந்து ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வூண்டோ ஏதாவது டேமேஜோ இருந்தது அப்படின்னா இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்லது, இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து வேர் வகைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வெட்டி வேர். எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று வந்து என்ன அப்படின்னா நல்ல நறுமணமாக இருக்கும், இன்னொன்று வந்து பாடி கூலன்ட்டு. இந்த வெட்டி வேரோட இது வந்து என்ன அப்படின்னா பிளாக் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணும், ரெகுலராக யூஸ் பண்ணும் அப்படின்னா. அப்புறம் ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ என்னென்னா கிளென்சஸ் த ஸ்கின்னு. ஸோ இப்போ இது வந்து ஸ்க்ரப்பராகவும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து வெட்டி வேர் எவ்வளோ மற்ற பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ தான் ஸ்கின் அவங்கவுங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி இதை எவ்வளோ ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து விலாமிச்சை வேர். இதுவும் வந்து வெட்டி வேர் மாதிரியே தான் வந்து யூஸ் ஆகும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதிக நறுமணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடி வெட்டி வேரும் வந்து குளிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி இதுவும் வந்து குளிர்ச்சியை உண்டாக்கும். ஸோ இது வந்து வெயில் காலத்தில் வந்து ஹீட் பாயில்ஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம், வெயிலில் சுற்றுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இந்த வெட்டி வேர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. ஸோ இது வந்து அடுத்தது முக்கியமானது வந்து கார்போக அரிசி. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆக்சுவல் இது வந்து ஸ்கின்னில் இருக்க எல்லா வகையான தோல் ப்ராப்ளத்தையும் வந்து தோல் நோய் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணக்கூடியது இந்த கார்போக அரிசி. அதனால் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது. மேலே அப்ளை பண்ணும்போது சொறி சிறங்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை வேர்க்குரு நிறைய வர்றது, அப்புறம் மேல் வந்து நிறைய வெளியில் சுற்றிட்டோ இல்லை வேர்வை
ஸ்மெல்லு வர்றது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்போஹை அரிசியை வந்து கொஞ்சம் நிறைய அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதை சேர்த்து அரைச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ வசம்பு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸோ அலர்ஜிஸோ அலர்ஜிஸ் இல்லைன்னா வந்து ரேஷஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளவர் ஐட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மகிழம்பூ நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஆவாரம்பூ, ஆவாரம்பூ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. என்னென்னா சன்பர்னு அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷனாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸலண்ட் கூலண்ட்டாக பிஹேவ் பண்ணும். பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண பண்ண வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் த காம்ப்ளெக்ஷன். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், இது வந்து மகிழம்பூ வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. தவனம், தவனம் நமக்கு தெரியும் வாசனை நல்லா வரும் அப்படின்ட்டு. அது மட்டும் அது இல்லாமல் இந்த செம்பருத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. என்னென்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் இந்த மாதிரி பருவெலாம் இருக்கிறத வந்து இது நல்லா பண்ணும். அதுக்கப்புறமேல் வந்து ஸ்கின்னை வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்காக வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும். பெஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து செம்பருத்தி, அப்புறமேல் வந்து சன்பர்னையும் வந்து சன்பர்னால் வர ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ணும். ஸோ செம்பருத்தியும் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து திருமஞ்சனப்பட்டை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது, வாங்கி யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆரஞ்சு தோல். ஆரஞ்சு தோல் வந்து ஸ்கின்னில் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் இதாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா பிளாக்ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமேல் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் இதை யூஸ் பண்ண வந்துடும். அப்புறமேல் வந்து டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. இப்போ ஸ்கின்னை வந்து சாகிங் ஆகாமல் ஃபார்மாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு தோல் யூஸ் ஆகுது. ஸோ இலை வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேப்பிலை பொடி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுல வந்து வேப்பிலை வந்து ரொம்ப பெஸ்ட்டு இது. ஸோ இதை எல்லாருமே வந்து நலங்கு மாவில் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும். ஸோ வேப்பிலை பொடி. அடுத்தது வந்து எலுமிச்சை தோல். எலுமிச்சை தோலும் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா பிளாக் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறமேல் வந்து ஸ்கின்னை வந்து ஷைனிங்காக வந்து பளபளப்பாக வச்சுக்கும். அடுத்தது வந்து துளசி. துளசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுல துளசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த துளசி இலையும் வந்து நலங்கு மாவில் ஆட் பண்ணிப்போம். திருநீற்று பச்சிலை, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருனால் பரு வராமல் இருக்கவும் பருனால் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்குது, கருப்பு கருப்பாக முகம் ஆகிடுது இல்லையா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த திருநீற்று பச்சிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நல்லது. அடுத்தது வந்து ரோஸு. ரோஜா இதில் வந்து காய நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரோஸ் வந்து ரொம்ப 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 ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப நல்லது. அதாவது சன்னுனால் ஸ்கின் டேமேஜ் ஆகிறத வந்து பாதுகாக்கிறதுக்கு ரோஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வெயில் காலத்துக்கு நிறைய இந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கூலிங்காக வந்து வச்சுக்கும் ஸ்கின்னை. அதுக்கப்புறம் வந்து பேர்ன் ஆகாமல் ஸ்கின்னு வந்து வெயில்னால் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ஸ்மூத்னஸ் ஸ்கின்னுக்கும் வந்து ஸ்மூத்னஸ்ஸை கொடுக்கும்.
ஸோ பச்சை பயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் லெவலை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு வந்து பச்சை பயிறு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமேல் வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து பிரைட்டாக்கிறதுக்கு வந்து இது பச்சை பயிறு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மற்ற இதை அரைக்கிறதோட இது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னு வந்து பிளாக் ஆகிடும் இல்லைங்களா, நார்மலாக இருக்க ஒரிஜினல் கலரை விட கருத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். பிளாக் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆயில் ஸ்கின் இருக்கவங்க இதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ஸ்கின் கேருக்கு வந்து ரொம்ப நல்லது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து சாமந்தி பூ, செண்பகப்பூ மொட்டை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி விதை வந்து ரொம்ப 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 நல்லது. ஸோ இதை அரைக்கும் போது எனக்கு இது கிடைக்கல, நான் இப்போ வாங்கிட்டு வர முடியல, பட் அரைக்கிறது வந்து இதெல்லாம் சேர்த்து வந்து இதை வாங்கிட்டு வந்து தண்ணி வச்சு அரைச்சிப்பேன். ஸோ இது வெள்ளரி விதையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நலங்கு மாவு வந்து ரெகுலராக வந்து ஆர்டினரி வாட்டர்லேயும் யூஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பன்னீர் வாட்டர்லேயோ ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மில்கோ கர்டோ இல்லை ஹனி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு ஸ்கின்ல வந்து தூள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் வந்து ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நலங்கு வந்து வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல்ஸ் எதுவும் வந்து யூஸ் பண்ணு கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது.